நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் சிறு சரக்கு போக்குவரத்துக்கான தோணி, அதாவது கொழும்பு தூத்துக்குடி, தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, மாலத்தீவு தூத்துக்குடி, அதே போல் தூத்துக்குடி லட்சத்தீவு, லட்சத்தீவு தூத்துக்குடி, இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரம் குமரிக்கடல் அரபிக்கடலோரம், அதாவது கேரளா தமிழ்நாட்டு கடலோர பகுதிகள் புதுச்சேரி கடலோர பகுதி மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. தற்பொழுது அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்குது. நான் இதுவரைக்கும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை கொடுக்கல, என்ன ஒன்றும் இல்லை, அச்சப்பட வேண்டிய அளவிற்கு நம் கடற்பகுதியில் காற்றோட போக்கு இல்லை. ஆனாலும் சாதாரண படகு, துடுப்பு படகு, அதாவது மோட்டார் படகுக்கு எந்த பெரிய பெரிய லைலைன் மோட்டார் வச்ச படகுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் சாதாரண துடுப்பு படகு, கட்டுமரம், இந்த பாய்மர படகுக்கு லேசான காற்று மன்னார்வில் கூட பாக்கியில் செஞ்சு போகுதில் இருக்குது. இரண்டு நிகழ்வுகள், ஒன்று அரபிக்கடலில், ஒன்று வங்கக்கடலில். அரபிக்கடலில் இருக்கிறது எங்கேயோ போயிட்டு அங்கே தான் போகக்கூடாது, எங்கே லட்சத்தீவுக்கும் ஓமனுக்கும் இடையில தான் போகக்கூடாது. கிட்டத்தட்ட ஓமன் நியமன் நெருங்கிட்டு சொக்கொட்டா தீவு தாடிடுச்சு போயிட்டுருக்கு, நெருங்கிட்டு தாண்டில் நெருங்கிட்டு இருக்கு. ஆகவே இதெல்லாம் நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் போக மாட்டோம். அரபிக்கடலோட சோமாலிய கடற்பகுதிக்கும் லட்சத்தீவிற்கும் ஓமனுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் மட்டும் போகாமல் இருந்தால் போதும், லட்சத்தீவு பகுதி வரைக்கும் நம்ம மீன் பிடிக்கலாம். கேரளா கடலை வர மீன் பிடிக்கலாம், குமரிக்கடலில் மீன் பிடிக்கலாம். ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் முன்னெச்சரிக்கை காரணமாக தடை விதித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஆனால் தமிழ்நாட்டின் கடையோரத்தில் ஆந்திர கடற்பகுதிக்கு மட்டும் போக வேண்டாம், ஆந்திர கடற்பகுதிக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்ட கடற்கரையோர மீனவர்களும் வேண்டாம். அங்கே ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்கும் காற்று இல்லை, எல்லாமே மேலடுக்கு காற்று தான் வருது, ஒன்றும் அச்சப்படும்படியாக இல்லை. இருந்தாலும் எதுக்கு கடலில் நிகழ்வு இருக்குது, நெருங்கி வந்தாலும் வரலான்னு முன்னெச்சரிக்கை காரணமாக தவிர்த்து கொள்வது நலம். கோடியக்கரை முனையில் கூட வலுவான காற்று இருக்காதுங்க, இருக்கும். ஒரு கடலில் புயல் இருக்கிற மாதிரிலாம் அந்த காற்று அங்கே தெரியாது. ஏன்னா காற்று எல்லாமே எப்படி போகுதுன்னா, காற்று பெரும்பாலும் வட இந்திய குளிரலை இழுக்குது, இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக அப்படியே ஆண்டிக்லா குறைத்தில் அந்தமான் பகுதியாக எடுத்துகிட்டு போகுது. இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதியில் அந்தமான் கடற்பகுதியை ஒட்டி போகுது காற்று, போய் அந்தமான் தீவுகள் வழியாக உள்ளே வருது. ஆக குமரி கடலுக்கோ வங்கக்கடலுக்கோ இல்லை கேரள கடலோரத்துக்கு, கேரள கடலோரத்துக்கோ கன்னியாகுமரி கடலோரத்துக்கோ தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட கடலோரத்திற்கும் பெரிய அச்சுறுத்தும் காற்று இருக்காது. காற்று எல்லாமே அப்பால் இருக்கிறது. காற்று வந்து நிகழ்வு அருகில் இருந்தாலும் காற்று வந்து அப்பால் சென்று கொண்டிருக்கிறது. மீனவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கொடுத்திருக்கிறது. அது என்ன எச்சரிக்கைனா, மன்னார்வளை கூட பாக்கியில் சேர்ந்து குமரி கடலில் மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, போக வேண்டாம், மீன்வளத்துறையும் தடை விதிச்சிருப்பாங்க. ஆனால் உள்ள பெரிய அளவிலே காற்று இல்லை. ஆனால் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். தமிழ்நாட்டில் வடகடலோரம் ஆந்திர கரையோரம் போக வேண்டாம், அங்கே கூட பெருசாக காற்று இல்லை, குளிர்காற்று தான் மேலடுக்கில் தான் வருது, அங்கே கூட நிசப்தமாக தான் இருக்கும். கடற்கரை ஓரத்தில் கூட வலுவாக காற்று இருக்காது, பார்த்தீங்களா, திருவள்ளூர்லாம் வலுவாக காற்று இருக்காது, மேலடுக்கில் தான் வருது. ஆகவே தமிழ்நாட்டின் கரையோரத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, கடலில் நிகழ்வு இருக்கிறதுனால மண்டலமானோடனே நிச்சயமாக கூண்டை ஏற்றப்பட்டு விடும். அதாவது நாகப்பட்டினம் துறைமுகம், எல்லா தமிழ்நாட்டின் அனைத்து துறைமுகங்களையும் எச்சரிக்கை கூண்டு ஏற்றி விடுவாங்க, நிச்சயமாக போக முடியாது. ஆனால் அச்சுறுத்தும் காற்று இல்லை, சாதாரணமாக துடுப்பு படகு பாய்மர கடகு மட்டும்தான் ஒரு அச்சுறுத்தும் காற்று இருக்குது. அப்போ நீங்கள் வந்து சரக்கு கப்பலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா, இல்லவே இல்லை. தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவுலாம் சரக்கு போக்குவரத்தை நடத்தலாம்,
ஆனால் முதல் வாரம் வரைக்கும் தான் நடத்தணும், அதுக்கப்புறம் நிகழ்வை பார்த்துட்டுருங்க, கொஞ்சம் விரைவாக முடிங்கன்னு ஏற்கனவே ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று போட்டிருக்கேன். உங்களுடைய சரக்கு போக்குவரத்தை இந்த மாதம் இறுதிக்குள்ளே போக்குவரத்தையும் முடித்து கொள்ளுங்கள். நிகழ்வுகள் இருக்கிறது, டிசம்பரில் தான் அதிக நிகழ்வு இருக்கிறது, சரக்கு போக்குவரத்துக்கு இடையூறு செய்யும் நிகழ்வுகள்லாம் இருக்குது. நவம்பர் முதல் வாரத்திலேருந்து நிகழ்வுகள் தொடக்கம், அது எப்படி எப்படி போகும், எங்கே காத்திருக்குன்னு பார்ப்போம். இப்போவே ரெண்டு நிகழ்வு வங்கக்கடலில் ஒன்று அரபிக்கடலில் இருக்கும்பொழுது கூட உங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவிற்கு காற்று பயணித்து கொண்டிருக்கிறது, எல்லாமே அப்பால் பயணிக்கிறது, நிகழ்வும் அப்பால் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்த நிகழ்வு உருவாவதற்குள் விரைந்து முடித்துக் கொள்ளுங்கள். மீனவர்களுக்கு தடை இருக்கிறது, கடலுக்குள் இறங்க வேண்டாம். கண்டிப்பாக துடுப்பு படகு பாய்மர படகு வேண்டாம், ஆழ்கடலுக்கு போக வேண்டாம். ஆந்திர கடல் பகுதிக்கோ அப்பால் ஆழ்கடலுக்கு போகவே போகாதீங்க. தமிழ்நாட்டை விட்டு ஆழ்கடலுக்கு போகாதீங்க. கடலோரத்தில் வேணா மீன் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, ஆழ்கடலுக்கு போக வேண்டாம். மன்னார்வளை கூட பாக்தியலசின் பகுதியில் வேண்டாம், ரெண்டு நாளைக்கு, ரெண்டு நாட்களுக்கு வேண்டாம். அரபிக்கடலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரபிக்கடலில் லட்சத்தீவுக்கு மேற்கே தான் புயல் இருக்குது. அரபிக்கடல் கேரள கடலோரம் எந்த வித பாதிப்பும் இல்லை. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, சரக்கு போக்குவரத்துக்கான சிறு தோணி படகு போக்குவரத்துக்கு, தோணி போக்குவரத்து சரக்கு கப்பல், சிறு சரக்கு கப்பல் போக்குவரத்துக்கு பச்சை கொடி தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். ஆனால் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருக்கணும். விரைவிலே இந்த மாத இறுதிக்குள் முடித்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய இந்த பணியை. ஆனால் இருக்குது, நிகழ்வு இருக்குது. எப்பொழுதுமே உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் தடை விதித்து விடுவார்களை பயணம் செய்ய முடியாது, போக்குவரத்து நடத்த முடியாது, தொழில் செய்ய முடியாது. இருந்தாலும் இந்த நேரத்தை பயன்படுத்தி தொழில் செய்யும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. அதுக்கப்புறம் வானிலை கூட இணைந்திருங்க, எப்போ போகலாம் எப்போ போகக்கூடாதுன்னு இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.